ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நம. யதாக்னேர் தாஹிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதா ஹியா சர்வ வித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் ப்ரணமாம்யஹம். நம ஸ்ரீயதி ராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமி நேதாபஹாரிணே. சிவநாமனி பாவிதேந்தரங்கே மகதி ஜோதிஷி மானினி மயார்த்தே துரிதான்யபயாந்தி சுதூரதூரே முஹுராயாந்தி மகாந்தி மங்களானி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம். சூத்ர பாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃப் புனஃ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நம. மௌனவியாக்யா பிரகடித பரப்ரம்ம தத்வம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ருஷிகணைஹி ஆவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதித வதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்யோ நமோ குருப்யஹ சர்வோபப்ளவரஹித பிரஜானகண ப்ரத்யகர்த்தோ ப்ரஹ்மைவாஹமஸ்மி. ஓம் அதீஹி போ பகவஹ அதீஹி போ பகவஹ. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். கட்டோபனிஷத்தில் இரண்டாவது அத்தியாயம் மூன்றாவது வள்ளி பார்த்துட்டுருக்கோம். அதில் மந்திரம் நம்பர் 12 நைவ வாச்சா ந மனசா பிராப்தும் சக்யா ந சக்ஷுஷா அஸ்தி இதி ப்ருவதோ அந்யத்ர கதம் தத் உபலப்யதே. இந்த மந்திரம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மந்திரம் இந்த மந்திரத்துக்காக ஒரு அவதாரிக்கை வச்சிருக்கிற சங்கராச்சாரியார். அவதாரிக்கையில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்குற நேரத்தில் அந்த கேள்விக்கு பதிலாக இந்த மந்திரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு அவதாரிக்கை வச்சுருக்கார். சாதாரணமாக பிரம்மசூத்திரத்தை எடுத்துட்டால் பிரம்மசூத்திரத்தில் பல இடத்துல சித்தாந்தம் ஒரு மாதிரி இருக்கும், பூர்வபக்ஷம் ஒரு மாதிரி இருக்கும். பூர்வபக்ஷம் அப்படின்னாக்க நம்ம இப்போ எதிர்கட்சின்னு சொல்கிறோமே அது போல் எதிர்கட்சி. ஒரு சித்தாந்தம் ஒருத்தர் சொல்லும்பொழுது சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சித்தாந்தி சொல்கிறதுல வந்து என்னென்னலாம் குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதுக்கு வந்து சித்தாந்தி வந்து குறை இல்லை, இது வந்து நிறை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பதில் சொல்லுவார். அப்படி இருக்கும். அப்படி யார் வந்து அந்த கேள்வி கேட்கிறார்களோ, எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ, ஒரு சந்தேகத்தை எழுப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு பூர்வபக்ஷிகள்னு பேர். அதுக்கு பேர் பூர்வபக்ஷம் அப்படின்னு பேர். அதுபோல் இந்த ஒரு உபனிஷத்துலலாம் சாதாரணமாக இந்த பூர்வபக்ஷம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வஸ்துவை சொல்லிக்கொண்டே போகக்கூடிய கிரந்தங்கள். அந்த பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொன்னதில்
ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம்னு மூணு. அந்த ஸ்ருதி பிரஸ்தானமாக இருக்கக்கூடியது இந்த உபனிஷதங்கள், ஸ்மிருதி பிரஸ்தானமாக இருக்கக்கூடியது பகவத்கீதை, நியாய பிரஸ்தானமாக இருக்கக்கூடியது பிரம்மசூத்திரம். அது நியாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன் அப்படி அதுக்கு அப்படி பேர் வந்தது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு லாஜிக் அப்ளை பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார்கள். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி முடிக்காமல் அந்த இதை முடிக்கவே முடியாது, அதனால் அதுக்கு பேர் நியாய பிரஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல பல கேள்விகள் வரும். ஆனால் இந்த ஸ்ருதி பிரஸ்தானத்துலேயோ ஸ்மிருதி பிரஸ்தானத்துலேயோ அவ்வளவு கேள்விகள் இல்லை. எங்கெங்கேயாவது இப்போவாவது ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் மாதிரி வரும், அதையே அந்த பூர்வபக்ஷம் எழுப்புறதுக்கு பதிலாக ஆச்சாரியாரே அந்த அவர்களுடைய சந்தேகத்தை சொல்லி அதுக்கு பதிலையும் சொல்லிடுவார். அப்படிப்பட்ட இடம் இந்த இடம். இந்த இடத்துல இந்த பூர்வபக்ஷி வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறார். என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த மந்திரத்தோட அர்த்தம் வந்து முதல்ல நைவ வாச்சா ந மனசா பிராப்தும் சக்கியா ந சக்ஷுஷா அப்படின்னு இருக்கு. இந்த பிரம்மத்தை வாக்குனால் அடைய முடியாது, மனசனால் அடைய முடியாது. இந்த இந்த பொருள் வந்து முன்னாடியே சொல்லப்பட்டது தான், நிறையா இடத்துல நம்ம சொல்லியாச்சு. இதை பிரம்மத்தை வாக்குனால் அடைய முடியாது, எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படின்னு சொல்லியிருக்கு. வாக்குனால் அடைய முடியாது, ஏன்னா அது வாக்குக்கெல்லாம் வாக்காக இருக்கிறதுனால, வாச்சோக வாச்சம் அப்படின்னு பின்னாடி வரப்போகிறது இதில் பிரதானியத்துலலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது வாக்குக்கே வாக்காக இருக்கக்கூடியது, அது மனசுக்கே மனமாக இருக்கக்கூடியது. அது அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை அடையவே முடியாது, இந்த வாக்குனால் அடைய முடியாது, மனசனால் அடைய முடியாது. சக்ஷுஷா ந பிராப்தம் சக்கியதே, ஏ சக்ஷுனா கண், கண்ணுனாலையும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது ஒரு பொருளை, இப்போ வந்து இந்த பூர்வபக்ஷியோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பொருளை அடையிறது அப்படின்னா ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அடையிறது. இந்த இடத்துல அது எப்படி நம்ம வந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், முதல்ல பார்க்குறோம். பார்க்கும் பொழுது தெரிகிறது இங்கே ஒரு சேர் இருக்குது, சேரை பார்த்த உடனே நமக்கு வந்து அங்கே சேர் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்கு ஏற்படுறது, அதுதான் வந்து கண் வந்து அந்த விஷயத்தை அடையிறது அப்படின்னு பேர். அப்போது அந்த ஒரு பொருளை அடையணும் அப்படின்னா அந்த பொருள் இருக்கணும், அதை பார்ப்பதற்கு கண் இருக்கணும், அந்த பொருளிலிருந்து கண்ணிலே ஒரு, இப்போ இந்த காலத்து அறிவியல் படி பார்த்தாக்கா அங்கேருந்து ஒரு இது வெளிச்சம் வந்து கண்ணில் ரெட்டினாவில் வந்து விழுறது அப்படின்னு சொல்கிறார்கள். ரெட்டினாவில் தலைகீழே வந்து விழும், ஏன்னா கேமராவில் அப்படி தான் இது, ஒரு சின்ன ஒரு ஒரு ஆரிஃபைஸ், அது ஒரு சின்ன ஹோல் இருந்ததுன்னா அந்த ஹோல் வழியாக உள்ளே வரும்போது ஒரு பொருள் தலைகீழே தான் பின்னாடி தெரியும், ரெட்டினாவில் தலைகீழாக தெரிகிறது. ஆனால் நமக்கு பார்க்கும்பொழுது அதெல்லாம் தலைகீழாக தெரியலையே, நிச்சயமாக நேராக இருக்க மாதிரி தான் தெரிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரெட்டினாக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒன்று இருக்குது, அது தலைகீழாக தெரியக்கூடிய ஒரு பொருளை நேராக எடுத்து காட்டுறதுக்கு ஒன்று இருக்குது. நமக்கு ரெண்டு கண்ணு இருக்குது இல்லையா, அப்போ ரெண்டு ரெட்டினாலேயும் ரெண்டு இதுவாக விழுறது இல்லையா, நமக்கு என்ன சேரெல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரிகிறதா, இல்லை ஒன்றாக தான் தெரிகிறது. எப்படி அது ஒன்றாக தெரியுதுன்னா, அது பின்னாடி ஏதோ ஒரு மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்து அது எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி அதுக்கப்புறம் அது புத்திக்கு எடுத்துக்கொண்டு சென்று புத்தி வந்து சொல்கிறது இது சேர் அப்படின்னு, அதுக்கு பின்னாடி ஆத்மான்னு ஒன்று இருந்து ஆம் சேர்ன்னுங்கிறத நான் தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சாட்சி பாவமாக உட்கார்ந்துருக்கு. இப்படியாகத்தான் ஒருவனுக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது. அப்போ ஒரு பொருளோட ஞானம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த பொருள் இருக்க வேண்டும், பொருளை அறிவதற்கு கருவியாக கண் இருக்க வேண்டும். கண் அப்படிங்கிறது ஒரு உபலட்சணம் தான், ஏன்னா ஒரு பொருள் இப்போ சப்தம்னு இருக்குது, சப்தத்தை அறிவதற்கு காது இருக்கணும், தொடுதல் உணர்ச்சி அறிவதற்கு உடல் இருக்கணும், இப்போ ஒரு மனம் இருக்குது அந்த மனத்தினை அறிவதற்கு மூக்கு இருக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு பொருளையும் அறிவதற்கு அந்தந்த இந்திரியங்கள் இருக்க வேண்டும். ஆக அந்த இந்திரியங்களும் வேண்டும், அந்த இந்திரியத்திற்கு விஷயமாக கூடிய பொருட்களும் வேண்டும், அந்த இரண்டும் இருந்தால்தான் ஒரு பொருளை அறிய முடியும். ஆனால் இந்த உபநிஷதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த அறியப்படக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய பிரம்மம் அலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இந்த உபனிஷத். எந்த ஒரு பிரமாணத்துக்கும் சிக்காது, எந்த ஒரு வடிவமும் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு, அலிங்கமாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்டது. எப்படி ஒரு பொருள், ஒரு பொருள்னு இப்படி இருக்கணும்னு ஒரு வரையறை இருக்குது, அப்படிப்பட்ட எந்த ஒரு வரையறைக்கும் உட்படாமல் இருக்கக்கூடியது இந்த பிரம்மம். அப்படி இருக்கிறதுனால அந்த பொருள் இருக்கிறதுங்கிற அந்த ஒரு நெசசிட்டி போயிடுது. இப்போ எப்படின்னா, இந்த ஒரு அறிவு அறிந்து கொள்வதற்கு அந்த பொருள் இருக்கணும், அந்த கண் இருக்கணும், இந்த இரண்டும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு தான் சாதாரணமாக எல்லாருக்கும் நமக்கெல்லாம் தெரியுது. அப்போது இந்த இடத்துல பொருளாக நம்ம எதை வச்சுட்டு பேசுகிறாங்க அந்த பூர்வபக்ஷி அப்படின்னாக்க, பொருளாக அந்த பிரம்மம் பொருளோட நிலைமையில், ஏன்னா பிரம்மத்தை தான் அறிவதற்காக இந்த உபநிஷத்தெல்லாம் வந்திருக்கு. அப்போது பொருளோட இடத்துல பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மம் பிரம்மம் அலக்ஷணம் அலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அதற்கு வந்து அதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும்.
இரண்டாவதாக அதை அறிவதற்காக இந்த உபநிஷத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, யோகம் பண்ணணும் அப்படின்னு. யோகம்னா என்ன? தாம் யோகம் மித்தி மன்யந்தே ஸ்திராம் இந்திரியதாரணாம் அப்படின்னு. அப் இந்த இதுக்கு முன்னாடி சொன்னேன் 11வது மந்திரத்தில் இதுதான் சொல்லியிருக்கு, தாம் யோகம் மித்தி மன்யந்தே ஸ்திராம் இந்திரியதாரணாம், இந்திரியங்களை அதனுடைய இடங்களிலேயே வெளியே எங்கேயும் செல்ல விடாமல் அந்த தன்னுடைய கோலக்கங்களிலேயே வைத்து அதை ஆத்மாவிலேயே திருப்பி வேறு எங்கேயுமே வெளியே செல்ல விடாமல் வைத்திருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகத்தையும் சொல்லியிருக்கு, எதா பஞ்ச அவதிஷ்டந்தே ஞானானி மனசா சக, எப்போ வந்து ஞானேந்திரியங்கள் எல்லாம் அமைதியாக அதது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதோ, மனம் எந்த ஒரு செயலும் செய்யாமல் அது இருக்க வேண்டிய இடத்துலயே இருக்கிறதோ, புத்தியும் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறதோ, அப்பொழுதுதான் அதுதான் புத்திஷ்டன சேஷ்டத்தே தாம் ஆகுஹு பரமாங்கத்தி அப்படின்னு, அதுதான் இந்த பிரம்மத்தை அறிவதற்கு உண்டான வழி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு பொருளை அறிவதற்காக வேண்டிய அந்த பொருளை அறிவதற்கு வேண்டிய இரண்டு காரணங்களாக இருந்த பொருளும் அந்த இந்திரியங்களும் இந்த இடத்துல பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் சொல்லியிருக்கு. அவங்க பூர்வ பக்ஷியோட கேள்வி என்னென்னா, இது ரெண்டுமே இல்லைன்னா எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும்? அப்போது ஒரு பொருளை அறிவதற்கு மனம் இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம், மனம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். மனம் இருந்தால் தான் அறிய முடியும். இப்போ அறிய பிரம்மத்தை அறிய வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு நெசசிட்டி இருக்குது, தேவை இருக்குது அப்படின்னாக்க, அப்போ மனத்தை லயம் செய்ய விடக்கூடாது. நீங்கள் யோகம் என்று சொன்னீர்களே, அந்த யோகம் இப்பொழுது செய்யக்கூடாது. யோகம் இருந்ததுன்னா பிரம்மத்தை அறிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பு. அந்த சந்தேகம் தான் இங்க வந்திருக்கு. புத்தியாதி சேஷ்டா விஷயம் சேத் பிரம்ம இதம் தத்தி விசேஷத்தா கிரகியேத அப்படிங்கிறார். இப்போ புத்தியினால ஒரு பொருளை அறிந்து கொள்ள முடியுமே ஆனால், இதோ இதுதான் இந்த நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சு சொல்லிடலாமே, அப்படி ஒன்றும் சொல்ல முடியல பிரம்மத்தை. புத்தியாதி உபரமேச்ச, புத்தி எப்பொழுது லயமடைகிறதோ, புத்தி எப்பொழுது ஆத்மாவிலேயே லீனமடைந்து விடுகிறதோ, அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கிரகண காரணபாவாத், புத்தி வந்து ஆத்மாவிலேயே ஒடுங்கி விட்டதே ஆனால் வெளியே இருக்கக்கூடிய பொருளை அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த புத்தி இருக்கணும், புத்தி இருந்தால்தான் அந்த பொருள் தெரியும், மனசு தெரியும், அதுக்கப்புறம் அந்த புத்தி இருந்து அது வந்து இது இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிச்சயம் பண்ணி சொல்கிறது. அப்போ அந்த புத்திங்கிற ஒரு கரணம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது இருந்தால்தான் ஒரு பொருள் தெரிகிறது. ஆனால் புத்தி எப்பொழுது லயமடைந்து விடுகிறதோ, அப்போ அந்த புரிந்து கொள்வதற்கான ஒரு கரணமே, ஒரு இந்திரியமே இல்லை அப்படிங்கிறதுனால பிரம்மத்தை நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால பிரம்மம் அனுபலப்யமானம் பிரம்ம நாஸ்தி ஏவ, நீங்கள் எந்த பிரம்மத்தை தெரிகிறீர்களோ அந்த பிரம்மத்தை அறிய முடியாது, அதனால பார்க்கல அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார் அவர். இப்போ இந்த இடத்துல சேர் இவ்வளோ சேர் இருக்கு, டேபிள் இருக்கா அப்படின்னு கேட்டாக்க பார்த்தா எங்கேயுமே இல்லை, ஆ இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா நம்மளால பார்க்க முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை, அது இருப்பது தெரியவில்லை, அதனால நாம் இல்லை அப்படின்னு சொல்றோமே. அதுபோல இந்த இடத்துல இவர் சொல்றார், புத்தி லயமான பிறகு ஒரு பொருளையும் அறிந்து கொள்ள முடியாது, அதனால புத்தி இல்லாத பொழுது ஒரு பிரம்மத்தை பார்த்து அறிய முடியாதுங்கிறதுனால பிரம்மமே இல்லைன்னு நம்ம சொல்லிடலாமே அப்படின்னு அவர் கேட்கிறார் அவர். அதுக்கு வந்து இது இன்னொரு ஒரு இதுவும் சொல்கிறார், எத்தி கரண கோச்சரம் தத் அஸ்தி, அதாவது அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறார் இந்த இடத்துல, எத்தி கரண கோச்சரம் தத் அஸ்தி இதி பிரசித்தம் லோகே. இந்திரியங்களால் ஒரு பொருள் இது இருக்குது அப்படின்னு யார் அறிந்து கொள்கிறார்களோ, அறிந்த பிறகு அவர்கள் சொல்கிறார்கள் இது இந்த பொருள் இருக்குது அப்படின்னு, அதுதான் பிரசித்தம். அவர் லோகத்துலேயும் இந்த உலகத்துலேயும் இந்த பொருள் இருக்குது அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அதோ பார்க்குறேனே அப்படின்னு தானே சொல்கிறோம். இந்த பார்க்குறேன், ஏதோ இருக்குது, நான் தான் பார்த்துட்டுருக்கேன், இங்கேயே இருக்குது, எனக்கு முன்னாடி இருக்குது, அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி தான் கேட்குறோம். ஆக ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப், ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்திரியங்கள். அந்த இந்திரியங்கள் இருக்கும்போது தான் அந்த பிரமாணம், அந்த ஒரு வஸ்து இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, எத்தி கரடகோச்சரம் தத் அஸ்தீதி பிரசித்தம் லோகே, இந்த உலகத்தில் அதுதான் பிரசித்தம், அதுதான் வந்து நடைமுறை. விபரீதம் ச அசத்து, எது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியலையோ, இந்த இடத்துல எனக்கு இப்போ டேபிளே தெரியல அதனால அப்போ இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அப்போ அதுபோல எது இல்லையோ, எதை வந்து நாம் அறிந்து கொள்ள முடியவில்லையோ, எது நம்முடைய இந்திரியங்களுக்கு பிடிபடவில்லையோ, அந்த விஷயம் அங்கே இல்லை அப்படின்னு தான் நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். இதுதான் வந்து லோகத்தில் உலகத்திலே ஒரு நடைமுறை. இத்தியதா அனர்த்தகோ யோகா அப்படிங்கிறார். அப்போது ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த புத்தி வேண்டும், இந்திரியங்கள் வேண்டும், அவையெல்லாம் அந்தந்த இடத்துல நிறுந்து வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை அறிந்து கொள்ளலாம். அப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அது பொருள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது அந்த மனம் எப்போவாது அடங்கிடுதுன்னா நிச்சயமாக அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னாக்க நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறது தான் எய்ம், ஒரு குறிக்கோளாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த யோகம்ங்கிறதுக்கிட்டே போகக்கூடாது. அந்த யோகமே ஒரு அனர்த்தகமானது, தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல், அந்த எதிர்கட்சிக்காரர் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டும் அந்த இடத்துல கொடுக்குறார் அவர். அனுபலபியமானத்வாத்வா நாஸ்தி இதி உபலப்தவ்யம் பிரம்ம. இப்போ நம்ம அந்த இந்திரியங்கள் இல்லை, அதனால அதை பார்க்க முடியும். இந்த ரெண்டு காரணங்கள் இருந்தது. ஒன்று அந்த பொருளே இருக்கணும், இன்னொன்று வந்து அந்த இந்திரியங்கள் வேலை செய்து கொண்டிருக்கணும்னு ரெண்டு இது பார்த்தோம். ஒரு பொருளை அறிந்து கொள்ளணும்னாக்க இப்போ இந்திரியங்கள் இல்லை அப்படின்னா அந்த பொருள் இல்லை அப்படிங்கிறது முதல் இது. இரண்டாவதாக சொல்றாரு, அந்த பொருளை இந்திரியங்கள் வேலை செய்துட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரம்மத்தை பார்க்க முடியாதுன்னு வேற நீங்க சொல்றீர்கள். அப்படி சொன்னாக்க நான் பார்க்கும் பொழுது அது இல்லை அப்படின்னா அது இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்றார். அனுபலபியமானத்வாத்வா நாஸ்தி இதி உபலப்தவ்யம் பிரம்ம அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த பிரம்மங்கிறதே இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நான் பார்த்து பார்த்து தேடி தேடி பார்த்துருக்கேன், கிடைக்கவே இல்லை, அதனால அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த பூர்வ பக்ஷி சொல்றார். அதுக்கு வந்து இந்த இடத்துல மந்திரமும் சொல்லி அதுக்கு அர்த்தமும் சொல்ல போறார் சங்கரர். இத்தேவம் பிராப்தே இதம் உச்சியதே சத்தியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஓகே, நீ சொன்னது சரி ஒரு விதத்துல, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதில் சொல்ல போறார். இந்த பொருள் எல்லாம், மற்ற பொருள் எல்லாம் பார்த்து ஒரு இந்திரியங்களால் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியவை, ஆனால் பிரம்மம் அப்படிப்பட்டதே கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அதுக்கு அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அரசம் நித்தியம் அகந்தவச்சயத்து அநாத்தியனந்தம் மகத்தஸ்பரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த ஒரு பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது எந்த ஒரு இந்திரியங்களுக்கும் புலனாகாத இருக்கக்கூடியது அந்த பிரம்மம். ஏன் அப்படின்னா அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அது அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது. மற்ற பொருள்கள் எல்லாம் தானாகவே தெரியக்கூடியவை கிடையாது. அந்த பிரம்மம் அது தானாகவே தெரியக்கூடியது, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது. அதனால அதை வந்து பிரகாசிப்பதற்கு, அதை தெரியப்படுத்துவதற்காக வேற ஒரு இந்திரியங்களோ வேற புத்தியோ மனசோ வேற எந்த விதமான பொருளும் தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சேரெல்லாம் இருக்கு, எத்தனை சேர் இருக்கு அப்படின்னாக்க ஒரே இருட்டா இருக்கு, எத்தனை என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்னு வச்சுப்போமே, பார்த்தா எல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, என்ன பொருள் இருக்குன்னே தெரியல. யாரோ ஒருத்தர் கேட்கிறார்கள் இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு, தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா நீ இருக்கியா அப்படின்னு யாராவது கேட்டாக்க நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னதான் இருட்டா இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும், எப்போதுமே தெரியும். ஏன்னா அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது, அது என்றைக்குமே அது மாறாதது. எப்பொழுதுமே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிந்தது, எத்தனை இதுவாக இருந்தாலும். ஏன்னா அதை வந்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு வெளிச்சத்துடைய தேவையில்லை. ஒரு கண் இருந்து நான் என்னை பார்த்துட்டு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு அதுவும் தேவையில்லை. நான் என்ன இருக்கேனான்னு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அது. அந்த பிரம்மம் வந்து ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது. அதனால அந்த பிரம்மத்தை தெரிவிப்பதற்கு இந்திரியங்களுடைய அவசியம் இல்லை, புத்தியின் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த மந்திரம் சொல்றது. நைவ வாச்சா ந மனசா பிராப்தும் சக்தியகா ந சக்ஷுஷா. இதில் என்ன அப்படின்னா வேதாந்தத்தை பொறுத்தவரையிலும் பல விதமான கேள்விகள் நமக்குள்ளேயே வரும். இது வந்து யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த கேள்வியெல்லாம் நமக்கே வரும். இப்போ கூட இருக்கக்கூடிய நாஸ்திகவாதிகள் அதெல்லாம் இருக்கா இல்லையா. இப்போ அடுத்த மந்திரத்துலேயும் அந்த நாஸ்திகவாதத்தை பற்றி பேச்சு இருக்கு. அந்த நாஸ்திகவாதங்கள்லாம் அவங்கெல்லாம் பேசும்பொழுது என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா கண்ணுக்கு தெரியணுமே அப்படின்னு. கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னாக்க எப்படி தெரியும் அப்படின்னா இப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் சொல்ல போகிறது. இப்படியாக பண்ணினா அது தெரியுமே தவிர வேற எந்த வழியிலையும் தெரியாது. அந்த கடவுள்னு யார் சொல்லுகிறார்களோ அது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரமே சொல்ல போகிறது. தத்துவமசி தத்துவமசின்னு சாந்தோக்கியத்தில் அத்தனை தடவை 9 தடவை சொல்லியிருக்கு. அது சாதாரணமாக இதே இது தான் வந்து அந்த சாந்தோக்கியத்தில் இந்திர விரோச்சன இதில் இருக்கு. இந்திரனும் விரோச்சனன் அப்படிங்கிற ஒரு அசுரனும் இந்திரனும் பிரஜாபதி கிட்ட போய் சேர்றார்கள். பிரஜாபதிகிட்ட போய் பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கிறார்கள். அது பிரஜாபதி அந்த காலத்தில் வந்து பிரஜாபதினா பிரம்மா, அவரே பிரம்மாவே நான்முக பிரம்மன் சத்துர்முகமாக இருந்தாரே பிரம்மா. அவர்கிட்ட போய் இவர்கள் இருவரும் அதை கற்றுக்கொள்வதற்காக போய் சேர்கிறார்கள். சாதாரணமாக குருவுக்கு வந்து சேவை செய்து பணிவிடை செய்து அதுக்கப்புறமா கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஒரு விதி நியமம் இருக்கிறது. அதுதான் தத்வித்தி பிரடிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவர்கள் இருவர்களும் சென்று அந்த பிரம்மாவுக்கு சேவை செய்வதற்காக செல்கிறார்கள். முதல்ல சேவை செய்கிறார்கள், எத்தனை வருஷம்னா 32 வருஷம் செய்கிறார்கள். 32 வருஷம் கழிச்சு தான் அந்த பிரம்மா அங்கே கேட்குறாரு, நீங்கள் யார், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்படிதான் இருந்திருக்கு அந்த காலத்தில். அப்படி அந்த அப்புறமா வந்து இவர் வந்து சொல்றார், இது போல நாங்கள் வந்து இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். பிரம்மம்னா என்ன, ஆத்மானா என்ன, அதை தெரிஞ்சுட்டா ஏதோ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னதாக எல்லாரும் சொல்றார்கள். அப்படின்னா அந்த ஆத்மானா என்ன அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றார், நீங்க தான் அது அப்படின்னு. உடனே அந்த விரோச்சனன் அவன் போயிடுறான், ஆ நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்பையே அவன் வந்து ஆத்மாவாக எண்ணிக்கொண்டு அவன் சென்று விடுகிறான். மற்றவர்கள் எல்லோரிடமும் சொல்கிறார், உடம்பு தான் ஆத்மா, நம்ம இருக்கிறது தான் ஆத்மா, உடம்பினை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள், உடம்புக்கு வேண்டிய எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுங்கள். இப்படியாக பல விதமாக சொல்லிட்டு போகிறான். அவங்களுடைய அசுரர்கள் எல்லாருமே அதை கத்துட்டு போகிறாங்க அதை. ஆனால் இந்திரனுக்கும் இதே தான் சொல்லியிருக்கார். இந்திரனும் அதை அவன் பார்த்துட்டு கொஞ்சம் அவனும் போயிட்டான் சந்தோஷமா. அப்புறம் திரும்பி வரான், திரும்பி என்னமோ இது இப்படி சரிப்பட்டு வராது போல இருக்கே, இந்த உடல் அழிந்து விடுமே அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் தோன்றுறது. அவன் திரும்ப வந்து இது போல இருக்கே அப்படின்னோடனே, சரி நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்கே சேவை பண்ண, அப்புறம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு 32 வருஷம் அவன் சேவைப்படுறான். அப்புறம் இன்னொரு 32 வருஷம், இப்படியாக 99 வருஷம் 100 வருஷம் கிட்டத்தட்ட அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா தான் அவனுக்கு புரியறது, அவர் வந்து அந்த ஆத்மானுங்கிறது வந்து இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு, மனதுக்கு அப்பாற்பட்டு, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு, பிராணனுக்கு அப்பாற்பட்டு, புத்திக்கு அப்பாற்பட்டு எது இருக்கோ, எது மாறாமல் இருக்கிறதோ, எது எப்பொழுதும் இருக்கிறதோ, எது எல்லா காலத்திலும் முக்காலத்திலும் இருந்ததோ, எதுக்கு பிறப்பே இல்லையோ, எதுக்கு இறப்பும் கிடையாதோ, அப்படிப்பட்டது அந்த ஆத்மா அது இருக்குது அப்படின்னு அப்போ தான் அவனுக்கு புரியறது. அதுக்கப்புறம் தான் அவன் சந்தோஷமாக போய் சேர்றான். இப்படி இருக்குது. அப்போது அந்த ஒரு பொருளை கற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அந்த குருவிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம் இந்த இடத்துல. சாந்தோக்கியத்தில் இன்னொரு இடத்துலையும் அந்த ஸ்வேத கீதா அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான் தத்துவமசின்னு சொன்னோடனே அவனுக்கு புரியலை. பல விதமாக அவருடைய தந்தையார் அதுக்கு விளக்கங்கள் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறார். 9 முறை அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறார் அந்த தத்துவமசி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் அவனுக்கு புரியறது அந்த இடத்துல. அப்படியாக அந்த பிரம்ம வித்தியையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அந்த பிரம்ம வித்தியையும் கேள்வி பதில் வழியாக, இந்த கேள்வியெல்லாம் ஏன் அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு வந்த கேள்வி கிடையாது, நமக்கும் ஏதோ ஒரு காலத்தில் வரலாம். எப்பொழுது நாமும் அந்த ஆன்மீக பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோமோ அப்போ அந்த இடத்துல இந்த கேள்வி, இதே கேள்வி நமக்கு வரலாம். அப்போ அந்த கேள்வியெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு பதிலாக இதெல்லாம் இருக்கிறது. அதனால இந்த இடத்துல இவர் ஒரு கேள்வி பதில் வழியாக இதை ஒரு அவதாரிக்கை வைத்து அதுக்கு ஒரு பதிலும் இந்த இடத்துல சொல்றார். நைவ வாச்சான மனசான சக்ஷுஷா ந அந்யைகி அப்பி இந்திரியைகி பிராப்தும் சக்கியத்தே இத்தியர்த்தா. அந்த ஆத்மாவை மனதனால் பிடிக்க முடியாது, வாக்குனால் பிடிக்க முடியாது, சக்ஷுஷ் அதாவது கண்ணுனால் பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவை எல்லாமே இவற்றுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடியது அந்த ஆத்மா தான் அப்படின்னு. இதில் கேன உபநிஷத்தில் சொல்லும் பொழுது அந்த இடத்துல சொல்கிறார், ஆத்மனி கதிகி அசம்பவாத் அப்படின்னு எழுதுறார். அந்த ஒரு இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா போகலாம், இங்கேருந்து இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா போகலாம், ஒரு இடத்துலேருந்து தனக்குள்ளேயே வரணும் அப்படின்னா வரவே முடியாது. அதான் ஸ்வாத்மனி கதிகி அசம்பவாத் அப்படின்னு. ஏன்னா அந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடியது. அந்த ஆத்மா அதுதான் இந்த கண் வழியாக கண்ணை இயக்கி கண்ணுக்கு கண்ணாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா அப்படின்னு. அப்படி அந்த ஆத்மா அப்படி இருக்கிறதுனால அதை கண்ணினால் தான் பார்க்க முடியாது. சங்கரர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும்பொழுது கடைசியில் ஒரு இடத்துல வந்து பார்க்குறார். ஒரு இல்லறத்தார் அவர்களுடைய ஒரு பையன் இருக்கான், சின்ன பையன். அவனுடைய வயசு பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோட்டில் போய் விளையாடுறார்கள், மற்ற நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பையன் மட்டும் யாருக்கூடையுமே பேசாமல் தன்னந்தனியாக ஏதோ ஒரு உண்மத்தன் மாதிரி ஒரு பைத்தியம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறான். யாரிடமும் எந்த ஒரு விதமான பேச்சும் இல்லை, எந்த ஒரு பழக்கமும் கிடையாது, தானே ஏதோ ஒரு இது மாதிரி இருந்துருக்கான், ஒரு ஜடம் மாதிரி இருந்து கொண்டிருக்கிறான். அந்த தாய் தந்தையர் சங்கரரிடம் சென்று இது போல இவன் இருக்கான், இவனுடைய கதி என்ன ஆகும், பின்னாடி இவனுக்குடைய இருக்கக்கூடிய மற்ற பசங்கள்லாம் இவ்வளோ நன்றாக இருக்கிறார்களே, இவனுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே சங்கரர் போய் இவர்கிட்ட கேட்குறான், யாருப்பா நீ அப்படின்னு.
அப்போ அவன் சொல்கிறான் அந்த இடத்துல அவனுடைய அந்த சின்ன பையன் இது வரலும் பேசினதே கிடையாது, பேசின ஒன் இதுதான் முதல் தடவை பேச ஆரம்பிக்கிறான். பேசும்போது சொல்கிறான், நான் யாருமே இல்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஒன்று இருக்கே, எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் ஒரு ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மா தான் நான் அப்படின்னு. அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு இது சொல்கிறார். அந்த இடத்துல ஒரு ஸ்லோக ரூபமாக சொல்கிறார், மனஷ்சக்ஷுராதேகே வியுக்தா அப்படின்னு. மனம் சக்ஷுஸ் இது போன்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஆத்மா இருக்கிறதோ அது. மனஷ்சக்ஷுராதேகே வியுக்தா, மனஷ்சக்ஷுராதி நாம் மனஷ்சக்ஷுராதி, மனம் சக்ஷுஸ் அப்படின்னு எல்லாம் சொல்கிறமே கண் மனஸ் அப்படின்லாம், அதுக்கெல்லாமும் மனதாகவும், அது மனதுக்கு மனதாகவும், கண்ணுக்கு கண்ணாகவும், வாக்குக்கு வாக்காகவும் இருக்கக்கூடிய எந்த ஆத்மாவோ அந்த ஆத்மா நான். மனஷ்சக்ஷுராதேகே அகம்யஸ்வரூபா, இந்த கண்ணுனாலையும், இப்போ நம்ம எந்த கண்ணுன்னு பேசிட்டு இருக்கோமே அந்த கண்ணுனாலையும் அந்த மனதுனாலையும் இந்த ஆத்மாவை அடையவே முடியாது. அப்படிப்பட்ட ஆத்மா சக நித்தியோபலப்திஸ்வரூபோஹம் ஆத்மா, நித்திய உபலப்திஸ்வரூபா, அதுதான் வந்து முக்கியமான வார்த்தைங்க. அது எப்பொழுதும் இருக்கக்கூடியது, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நித்தியமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா யாரோ அந்த ஆத்மா நான். அதை பிரகாசப்படுத்துவதற்கு, அது யார் அப்படின்னு விளக்குவதற்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்றார். அந்த இடத்துல அப்படிப்பட்டது இந்த ஆத்மா. நைவ வாச்சா ந மனசா ந சக்ஷுஷா நான்யைஹபி இந்திரியைஹி பிராப்தும் சக்கியதே இத்யர்த்தா. ததாபி சர்வ விசேஷரஹிதா அபி ஜகத்தக மூலம் அப்படின்னா, சரி எந்த விதமான இந்திரியங்களாலையும் அதை பார்க்க முடியாது, இருக்க முடியாது அப்படின்னா அது இல்லை அப்படின்னு அர்த்தமானா, கிடையவே கிடையாது. அது ஸ்வயம் பிரகாஷமாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து இந்த இந்திரியங்கள் தேவையில்லைன்னு அர்த்தமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அது இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு உபபத்தி சொல்கிறார். உபபத்தி அப்படின்னா ஒரு லாஜிக், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார். சர்வ விசேஷரஹிதாபி, அந்த பிரம்மா வந்து, பிரம்மன் வந்து, அதாவது ஆத்மா வந்து எந்த ஒரு விசேஷங்களும் இல்லாமல் இருந்தாலும் கூட ஜகத்தக மூலம் அப்படின்னு, இந்த சம்சாரத்துக்கு, இந்த ஜகத்துக்கு, உலகத்திற்கு மூலமாக இருக்கக்கூடியது அதுதான் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஊர்துவ மூலம் அவாக்ஷாக்க, ஊர்துவ மூலோ அவாக்ஷாக்கா அஸ்வத்தகா சனாதனகான்னு நம்ம முன்னாடி இந்த இந்த சாப்டரில் முதல் ஸ்லோகமாக அதுதான் பார்த்த மந்திரமா. அதாவது எந்த பிரம்மத்தை மூலமாக காரணமாக உடையதோ இந்த சம்சாரம், இந்த ஜகத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் ஆரம்பித்தது. அப்படி அந்த ஒரு ஒரு ஒன்று இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல பாம்பு இருக்குது அப்படி, அந்த கயிறு பாம்பு உதாரணத்தில் ஒருவன் பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னான்னா, அவனுக்கு எப்போயாவது ஞானம் வந்த பிறகு அந்த பாம்பு போய்விடுகிறது. ஆனால் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கயிறு இருக்குது. இல்லாத ஒன்று போன பிறகு அதில் இருக்கக்கூடிய பொருள் இருந்து கொண்டே தான் இருக்குமே தவிர இல்லாமல் போகவே போயிடாது. எந்த பொருளாக இருந்தாலும் அது கடைசியில் இருக்கக்கூடிய இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நிற்குமே தவிர இல்லாத இடத்துல நிற்கவே முடியாது அப்படின்னு அந்த இடத்துல இங்கே சொல்கிறார். ஜகத்தக மூலம் இத்தி அவகதத்வாத் அஸ்தியேவ அப்படின்னு. ஜகத்துக்கு மூலம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து அந்த சத் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அப்படின்னு. இப்போது பல விதமான பானைகள் இருக்குது, பானை சட்டி இதெல்லாம் இருக்கும் பொழுது எல்லாம் மண்ணில் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எல்லாவற்றிலும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னா அந்த மண் அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டே இருக்குது. எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட குறைஞ்சு, இந்த இடத்துல கொஞ்சமாக மண் இருக்குது, அங்கே நிறையா மண் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல மண் வந்து தன்னுடைய பூர்ண அம்சத்தோடு அந்த இடத்துல அப்படியே இருந்துருக்கு. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் இருக்கின்றது அப்படின்ற இருக்கின்ற தன்மை, இருப்பு அப்படிங்கிறது வந்து இருந்துருக்கு இல்லையா. அந்த இருப்புங்கிறது வந்து எங்கேருந்து வந்தது? இந்த இடத்துல மண் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னா மண்ணிலேருந்து வந்தது. பானையாக இருந்தாலும் அந்த மண் வந்து மண்ணிலிருந்து அந்த மண் தன்மை அங்கே வந்தது போல, இது வந்து சேராக இருக்கட்டும், அது டேபிளாக இருக்கட்டும், அது ஸ்பீக்கராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் இது சேர் இருக்கிறது, இந்த டேபிள் இருக்கிறது, இந்த பில்லர் இருக்கிறது, ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது இருக்கின்றதுங்கிற தன்மை எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அந்த இருக்கின்றதுங்கிற தன்மை ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் வந்தது, அது வேறு எங்கேருந்து வரல. அது பிரம்மம் தான், சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த சத் 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 அப்படின்னு சொல்கிறோமே, சத்துனா இருக்கிறது, இருப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த சத்தை, அந்த சத்தை வந்து, அந்த சத்தை இருக்கிறதுனால தான் எல்லாமே இருப்பது போல தெரிகிறது. மண் இருக்கிறதுனால தான் இந்த பானையெல்லாம் இருக்க மாதிரி தெரிகிறது. அதுபோல் அந்த சத்தை இருக்கிறதுனால தான் இந்த பொருள் எல்லாமே இருக்கிறது போல தெரிகிறது. எந்த ஒரு பொருளுமே இந்த உலகத்திலே
அந்த சத்து இல்லாமல் அந்த இருப்பு இருக்கின்றது அப்படிங்கிற தன்மை இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ஜெகத்தக மூலம் இத்தி அவகதத்வாத்து அஸ்தி ஏவ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு இதுவும் சொல்றார், காரணம் சொல்றார். காரிய பிரவிலாபனசிய பிரவிலாபனசிய அஸ்தித்வ நிஷ்டத்வாத் அப்படின்னு. இந்த உலகம் எல்லாமே காரியம், ஒரு பொருள்லேருந்து செய்ய மண்ணிலேருந்து செய்யப்பட்ட பொருள் அந்த பானை, மண்ங்கிறத காரணம் செய்யப்பட்ட பொருளான பானை காரியம். அதுபோல சத் அப்படிங்கிற அந்த பிரம்மம் காரணம், அந்த காரணத்திலிருந்து செய்யப்பட்டவை இந்த பொருள் எல்லாம். எப்படி அந்த பானை உடைந்தால் திரும்பவும் மண் போன்று ஆகிறதோ, பானை லீனமடைந்தால் லயமடைந்தால் எப்படி மண்ணாகிறதோ, அதுபோல இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எப்பொழுது லயமடைகின்றதோ அது சத் அப்படிங்கிற அந்த பிரம்மத்தில் தான் போய் சேரும். அதுதான் இங்கே சொல்றார், காரிய பிரவிலாபனசிய அஸ்தித்வ நிஷ்டத்வாத் இருக்கின்றது இருக்கு அப்படிங்கிற இடத்துல போய் நின்றுடுவான். எல்லாமே இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அந்த இடத்துல அதான் சொல்ற. இந்த இதுலயும் திரும்ப சாந்தோகத்தில் சொல்லும் பொழுது நேதம் அமூலம் பவிஷ்யதி அப்படிங்கிற அந்த இடத்துல, இந்த உலகம் வந்து அமூலம் இருக்கவே இருக்காது. ந இதம் அமூலம் பவிஷ்யதி, மூலம் இல்லாமல் காரணம் இல்லாமல் இந்த உலகம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே இங்க இருக்கிறது எல்லாமே அந்நேன சுங்கேன ஆப்போ மூலம் அன்விச்ச அப்படிங்கிறார். அந்நேன சுங்கேன ஆப்போ மூலம் அன்விச்ச அத்விஷுங்கேன தேஜோ மூலம் அன்விச்ச தேஜஸ் தேஜஸ்ங்கேன தேஜசா சுங்கேன சன்மூலம் அன்விச்ச அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சுட்டே போனா, இப்போ இந்த பானை உடைஞ்சதுன்னா மண் மாதிரி வந்துடுது, மண்ணை உடைத்து பார்த்தால் அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஆட்டம் அது என்ன எலக்ட்ரான் பாசிட்ரான் என்னமோ சொல்றாரு அதெல்லாம் இருக்கு. அது ஒண்ணுன்னா அப்படியே உள்ள போக 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 கடைசியா என்ன பார்க்கணும் அப்படின்னா அது எங்கேயுமே இல்லை இருக்கின்றது அப்படிங்கிற அந்த சத்துல போய் நிற்கும். நீங்க எவ்வளோ ரொம்ப எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியாது, ஆனா கடைசியில போய் சேர்ந்தாக்க அது வந்து அந்த இடத்துல சத் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. சன்மூலாக சௌமிய இமா பிரஜாக சதாயத்தனாக சத் பிரதிஷ்டாக அப்படிங்கிற, எல்லாமே இருக்கக்கூடியவை எல்லாமே சத்துல தான் பிரதிஷ்டையாயிருக்கிறது அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல சாந்தோக்கிய உபநிஷத்தே சொல்றது. அப்படி அப்படி எல்லாமே சத்துலேயே இருக்கக்கூடியவை. ததாஹீதம் காரியம் சூக்ஷ்ம தாரதமிய பாரம்பரியேன அனுகமியமானம் சத்புத்தி நிஷ்டாமேவ அவகமயத்தி அப்படிங்கிறார். இந்த இடத்துல சூக்ஷ்ம தாரதமிய பாரம்பரியேன அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். இந்த பானை அப்படிங்கிறது ஸ்தூலமாக தெரியக்கூடியது, அது எப்போ வந்து உடைகிறதோ அப்போ வந்து மண்ணாக ஆகிறது, கொஞ்சம் சூக்மமாயிடுறது. ஆனால் அந்த மண் அப்படிங்கிற மண் துகள் வந்து ரொம்ப சூக்மம் கிடையாது, அது ஏதோ கொஞ்சம் அந்த பானையை ஒப்பிடும் பொழுது இந்த மண் வந்து கொஞ்சம் சூக்மமாக இருக்கு. ஆனால் இந்த மண்ணை திரும்பவும் உடைக்கும் பொழுது மண்ணிடமிருந்து இன்னும் கொஞ்சம் சூக்மமாக போகணும் அப்படின்னாக்க கொஞ்சமாக அப்படியே போய் கடைசியில் எங்கே போய் சேர்றது அப்படின்னா சத்புத்தி நிஷ்டாமேவ அவகமயத்தி, ஒரு மனிதனை அந்த சத் அப்படிங்கிற ஒரு இடத்துல புரிய வச்சிடறது, அங்கே சத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சத்தில் போய் இருக்குது அப்படின்னு. சூக்ம தாரதமிய பாரம்பரியேன அப்படின்னு சொல்லி சொல்றார். ததாகி இதம் காரியம் சூக்ம தாரதமிய பாரம்பரியேன அனுகமியமானம் சத்புத்தி நிஷ்டாமேவ அவகமயத்தி. இந்த இடத்துல இப்போ ததாகி ஆரம்பிச்சார் இல்லையா, இதுதான் வந்து இந்த பாஷ்யம் எழுதுவதோட ஸ்டைல், ஒரு சைலி அப்படிங்கிறது இதுதான். முதல்ல ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடுறது, கன்க்ளூஷன் அப்படின்னா தியரம் சொல்லிடுறது, அதை சொல்லி முடித்த உடனே அதுக்கப்புறம் அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுக்கு நிரூபணம் பண்ணுறது வந்து அதுதான் பாஷ்யத்தோட ஸ்டைல். அந்த ஸ்டைலில் தான் இந்த இடத்துல எழுதியிருக்கார். அது என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா காரிய பிரவிலாபனசிய அஸ்தித்வ நிஷ்டத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தியரம். அந்த இடத்துல ஒரு காரியம் கடைசியில் முடியும் பொழுது இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு நிலையில் போய் நிற்கிறது அப்படிங்கிறது அவருடைய கன்க்ளூஷன். அந்த இடத்துல அது எப்படி வர்றது அப்படிங்கிறது வந்து இந்த ததாகி அப்படின்னு எப்பொழுதுமே ஆரம்பிப்பாங்க. இப்பொழுதும் அந்த ததாகி அப்படின்னு ஆரம்பித்தாக்க அதோட முன்னாடி சொன்னதோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம இந்த இடத்துல. ததாகி இதம் காரியம் சூக்ம தாரதமிய பாரம்பரியேன அனுகமியமானம் சத்புத்தி நிஷ்டாமேவ அவகமயதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த இடத்துல. எதாப்பி இப்போ வந்து இன்னொரு விதமாக ஒரு இந்தே ஒரு பொருளை வேறு விதமாக அணுகிறார். சாதாரணமாக அத்வைத்தத்தை பொறுத்தவரையிலும் எதை பார்க்கிறோமோ அது அசத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்பரியம். எத் திருஷ்யம் தத் அசத், எது பார்க்கப்படுகிறதோ பார்க்கப்படும் பொருளாக இருக்கக்கூடியது எல்லாம் அசத், பார்ப்பவன் தான் உண்மையானவன். திருக் யார் இருக்காலும் திருக் திருஷ்ய விவேகம்னு சொல்கிறது இதுதான், பார்க்கப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் அசத் பொய் மாயை, ஆனால் பார்ப்பவன் யார் இருக்கிறானோ அவன் தான் உண்மையானவன் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு
காரியமாக இருக்கக்கூடியது காரணம் 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 கடைசியில் வந்து சத்தில் வந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுடைய லாஜிக்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, எது பார்க்குறோமோ அது பொய் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நான் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு நடுப்புற ஒரு கேள்வி வந்து, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இவர் சொல்கிறார், எதாபி விஷயப்பிரவிலாபனே விலா விஷய பிரவிலாபனேன பிரவிலாபியமானா புத்திகி ததாபி சா சத்பிரத்திய கர்ப்பாயேவ விலீயத்தே அப்படின்னு சொல்கிறார். அந்த கேள்வி வந்து இந்த இடத்துல அவரே எடுத்து சொல்லலை, ஆனால் அதுக்கு பதிலை மட்டும் சொல்லியிருக்காரு. அந்த கேள்வி வந்து இப்படி தான் கேள்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்துக்கு இந்த பாஷ்யத்துக்கு இன்னொரு கமெண்ட்ரி எழுதியிருக்கார். பாஷ்யத்துக்கு மேலே ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்கார், டிகேன்னு பேர். அந்த ஆனந்தகிரியோட டிகே ஆனந்தகிரி ஆச்சாரியர் அவர் எழுதியிருக்கார். அவர் இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கார், எப்படி அது பார்க்குறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறோமே, நீங்கள் எப்படி இதை வந்து சத்தில் நிற்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இடத்துல இந்த இடத்துல பதில் வர்றது, எதாப்பி விஷய பிரவிலாபனேன பிரவிலாப்பியமானா புத்திகி ததப்பி சா சத்பிரத்ய கர்ப்பாயேவ விலீயத்தே அப்படின்னு. ஒரு பொருள் அந்த பார்க்குறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிற இடத்துல பொருள் எங்கே இருக்குதுன்னு நமக்குள்ளேயே இருக்குதுன்னு தான் சொல்லிக்கணும். அந்த இடத்துல திருஷ்யமாக திருக்காவே தான் இருக்குது அப்படின்னு. அப்போ திருக்கா இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த இடத்துல எந்த ஒரு அங்கே அந்த நிலைமையில் நின்று இந்த பொருள் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறார்களோ, பொருளே இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள், சொல்பவன் இருக்கிறான் இல்லையவா, சொல்பவன் இருக்கிறான் அப்படின்னு வருது. அந்த சொல்பவனுக்கு ஒரு இருப்பு, அவனுக்கு ஒரு சத்தை இருக்குது. அப்போ அந்த சத்தை இருக்குதுன்னு, அந்த சத்தை எங்கேருந்து வந்தது, அது பிரம்மத்திலேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாதானம். அப்போது அந்த பிரம்மங்கிறது இருக்க தான் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது, இல்லைன்னு யார் சொல்கிறானோ அவனே பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறார். அதனால் புத்திருகி நக பிரமாணம் சத் அசத்தோகோ யாத்தாத்மிய அவகமனே அவகமே அப்படிங்கிறார். இந்த சத் உண்மைங்கிறது இருக்கா, அந்த பிரம்மம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம அறிந்து கொள்வதற்கு, சாதாரணமாக அந்த இருக்குது அப்படின்னு சாதாரணமாக புரிந்து கொள்வதற்கு தேவையானது என்ன அப்படின்னா, நமக்கு புத்தி தான் வேணும். புத்தியை வச்சுட்டு தான் அது இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். ஆனால் அது புத்தியால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறார். அதுக்கப்புறம் மூலம் சே ஜகதகா நசியாத். இப்போ வந்து அந்த பூர்வபக்ஷியோட ஆர்கியூமெண்ட்டில் அவருடைய அவர் போட்ட கேள்வியில் இருக்கக்கூடிய தவறுகளை இந்த இடத்துல சுட்டி காட்டுறாருங்க. உலகத்துக்கு ஒரு மூலமே இல்லை, அது தானே வந்தது. நாஸ்திகவாதம் அதுதான், அது தானே வந்தது, அதுக்குன்னு ஒரு அதை படைத்தவன் கிடையாது. அதுவா ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு காம்பினேஷனில் அதுவா ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இப்படியாகலாம் நிறையா தியரிகள் இருக்குது, அதுக்கெல்லாமே இந்த இடத்துல பதில் இருக்குது. மூலம் சே ஜகதகா நசியாத், மூலமாகி அந்த பிரம்மம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துக்கு இல்லை அப்படின்னாக்க என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விபரீதத்தை இந்த இடத்துல எழுதுகிறார். அசதன்விதம் ஏவேதம் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இந்த ஒரு பொருளை பார்த்தவொடனே இந்த சேர் இருக்கிறது அப்படின்னு அந்த இருப்புத்தன்மையை அந்த சத்தையை அந்த சேருக்கு நம்ம கொடுக்குறோமோ அதுபோல் அது அப்படி சொல்பவர்கள் இருக்கிறது அஸ்தித்வவாதிகள், இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவாதிகள், சத் அப்படிங்கிற ஒரு பிரம்மங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவாதிகள். ஆனால் யார் வந்து அந்த அஸ்திங்கிறது இல்லை காரணங்கிறது இல்லை அப்படின்னு யார் சொல்கிறார்களோ, அப்படி சொல்வதாக இருந்தால் அந்த அஸ்தி நாஸ்தி நாஸ்தின்னு தானே சொல்லணும். இந்த சேர் இருப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மண்ணினால் குடம் செய்யப்பட்டது அப்படின்னா, மண் அப்படிங்கிறது வந்து அந்த குடத்திலே எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. மண் இல்லாமல் இந்த குடம் இல்லை அந்த அதே போன்ற அதே உதாரணத்தை இந்த இடத்துல எடுத்துன்னு வந்தால், அந்த இருப்பு அப்படிங்கிறது, அந்த சத் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய ஆர்குமெண்ட். ஆனால் யார் அந்த சத் அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்கள் இல்லைன்னு தானே சொல்லணும். அப்போ இல்லை இல்லாத தன்மை இந்த நாற்காலியில் இருக்கிறது அப்படின்னு அவர்கள் சொல்லணும். அப்போ கூட அங்கே இருக்கிறதுன்னு வந்துடும், இருக்கிறதுன்னே வரக்கூடாது. இல்லை இல்லாத தன்மை இல்லை அப்படின்னு தான் அவங்க அதையும் சொல்லி ஆகணும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். மூலம் சேத் ஜெகதா நஸ்யாத் அசதன்விதம் ஏவேதம் காரியம். இந்த காரியமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து அசதன்விதம்மேவ இல்லாத தன்மையை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஜெகத் அசத்தாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு ஏதாவது இருக்க முடியாது. காரியம் அசதித்தியேவ கிரகியத்தே,
அப்படியானா யாரும் இதை வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி, இந்த உலகம் இல்லைன்னு யாரும் எடுத்துக்கலையே. நத்வேததஸ்தி சத் சத் இத்தி தூங்கிருஹியத்தே இத்தியவ தூங்கிருஹியத்தே, இந்த உலகம் இருக்கு இருக்கு இருக்கு, இந்த சேர் இருக்கு, டேபிள் இருக்கு, இந்த தண்ணி இருக்கு, இந்த மைக் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, இப்படிதானே இருக்கிறதாகத்தான் எல்லாரும் பார்க்கிறோமே தவிர இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரும் பார்க்கவில்லை. அதுக்கு உதாரணத்தை இந்த இடத்துல அவரே சொல்றார், எதா மிருதாதிகாரியம் கட்டாதி மிருதாத்யன்வித்தம், எப்படி அந்த பானைங்கிறது வந்து மண்ணினால் செய்யப்பட்ட பானை மண்ணினால் எல்லா இடமும் நிறைந்து இருக்கிறதோ ஊடுருவி இருக்கிறதோ, அது போன்று சத்தினால் ஏற்பட்ட இந்த பிரபஞ்சமானது, இந்த உலகமானது, ஜெகத்தானது அந்த சத்து என்ற பிரம்மத்தினால் நிறைந்து ஊடுருவி எல்லா இடங்களிலும் இருக்கிறது, அசைக்க முடியாமல் அதுவாகவே இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த சாந்தோக்கியத்தில் சொல்லும் பொழுது, ஏகேன மிருத்பிண்டேன, ஒரே ஒரு மிருத்த ஒரே ஒரு மண், ஒரு புடி மண்ணை அறிந்து கொண்டால் அந்த மண்ணினால் செய்யப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளதாக இருக்கிறது. அதுபோல ஏன் அப்படின்னா, அது அந்த மண் தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, அந்த பானையிலேயோ இல்லை சட்டிலையோ எதுவாக இருந்தாலும் அது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியது அதே மண் தான். அப்படி இந்த உலகமும் அதே போன்ற இந்த பிரம்மத்தினால தான் பரவி இருக்கிறது, பிரம்மத்திலேயே இந்த உலகம் பிறந்தது, பிரம்மத்திலேயே நிலை பெற்றிருக்கிறது. எப்படி அந்த பானை மண்ணாகவே இருந்து மண்ணிலிருந்தே பிறந்து மண்ணாகவே இருக்கவும் இருந்து அது நஷ்டமடைந்த போது எப்போ உடைகிறதோ அது மண்ணாகவே திரும்பவும் ஆகிறதோ, அப்போ என்னாச்சு அப்படின்னா அந்த மண் அப்படிங்கிற தன்மையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நடுப்புற வந்துட்டு போனது அந்த உருவமும் பெயரும் நாம ரூபம் மட்டும்தான் அது வந்துட்டு போச்சே தவிர வேற எதுவுமே வந்துட்டு போல. அதுபோல இந்த உலகமும் எப்பொழுதுமே பிரம்மரூபமாகவே பிரம்மஸ்வரூபமாகவே இருந்தது, பிரம்மத்திலிருந்தே இந்த உலகம் தோன்றியது, பிரம்மத்திலேயே நிற்கிறது, பிரம்மத்திலேயே லயமடையப் போகிறது. அப்படின்னா வந்திருக்கிறது எல்லாமே நாம ரூபங்கள் மட்டுமே தவிர வேற ஒன்றுமே இல்லை. அந்த நாம ரூபமாக எது இருந்ததோ அது பாதியில எது வந்ததோ அது பாதியிலேயே போயிடும், அது இருக்கவே நடுப்புற வந்தது நடுப்புறையே போயிடும். எது உண்மை உண்மை அப்படின்னாக்க ஆரம்பத்திலையும் உண்மையா இருக்கணும், கடைசி வரலையும் உண்மையா இருக்கிறது மட்டும்தான் உண்மையே தவிர நடுப்புற வந்து ஏதோ உண்மை மாதிரி இருந்துட்டு போறதோ உண்மை கிடையாது. ஆதவ் அந்தே சைன் நாஸ்தி வர்த்தமானே பி தத்தா அப்படிங்கிறார். ஆதியிலையும் அந்தத்திலையும் எது இல்லையோ அந்த நாம ரூபங்கள் பார்த்தாக்க ஆதியில கிடையாது, ஆதியில அது மண் மட்டும் தான் இருந்தது, எங்க பானை இருந்தது, முதல்ல வெறும் மண் மட்டும் தான் இருந்தது, நடுப்புற அந்த வடிவமும் பெயரும் வந்தன. அந்தே அந்தத்திலையும் அது கிடையாது, அந்த பெயர் அது உடஞ்சு போயிடுத்துனாக்க திரும்ப அது மண்ணாதான் இருக்க போறது. அப்போ ஆதியிலையும் அந்தத்திலையும் எது இல்லையோ என் நாஸ்தி வர்த்தமானே அப்படி தத்ததா, நிகழ்காலத்திலையும் அது இல்லை அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது. அப்படிதான் அந்த மாண்டுக்கிய காரிக்கையை சொல்றது. அப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வடிவமும் பொருளும் பெயரும் எல்லாமே அந்த இது இது இந்த வடிவமும் பெயரும் மட்டுமே இருக்கின்றவே தவிர மற்றவை எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றீங்க. நான் அசத்தோ வித்யத்தே பாவோ நான் அபாவோ வித்யத்தே சத்தகா, அந்த பிரம்மத்துக்கு இல்லாத ஒன்று இருக்கதாக வரவே முடியாது, இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் இல்லாமல் போகவும் முடியாது பகவத்கீதையில சொல்றாரு. ஆக அந்த பிரம்மம் தான் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. அதனால தஸ்மாத் ஜகத்தக மூலம் ஆத்மா அஸ்தித்யேவ உபலப்தவ்யா, அப்போ இந்த உலகத்துக்கு ஆதாரமாக அடிப்படையாக காரணமாக அந்த பிரம்மம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். புத்தியினாலே இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படி தெரிஞ்சுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் அடுத்தது சொல்றார். கஸ்மாத், எதுக்காக அப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னாக்க, அஸ்தீதி ப்ருவத்தஹா, யார் அது அந்த பிரம்மம்னு ஒன்று இருக்கு, இறைவன் ஒருவன் இருந்து படைத்திருக்கிறான் அப்படின்னு யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களால் அந்த இறைவனை அறிய முடியாது. யார் அப்படி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இதை அடைய முடியும், புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரமே சொல்றது. அஸ்தீதி ப்ருவத்தஹா அந்யத்ர கதம் தது உபலப்யதே அப்படின்னு, முதல்லயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரணம் பண்ணியாச்சுன்னா அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய எண்ணமே ஒருவனுக்கு ஏற்படாது, அறிந்து கொள்ள வேண்டியதற்கு எந்த ஒரு பிரயத்தனமும் இருக்காது. அப்படி பிரயத்தனம் இல்லாமல் போனால் அவனால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏன்னா ஒரு இந்த பிரம்மத்தை அறிவதற்கு அந்த அந்த அதிகாரி யார் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. யார் இந்த உபநிஷத்தை படிப்பதற்கு அதிகாரி, பிரம்மஞானத்திற்கு ஒரு அதிகாரி அப்படின்னா முதல்லயே அந்த இடத்துல சொல்றார், விவேக வைராக்கிய சம்பன்னனா இருக்கணும், சாதன சதுஷ்டை சம்பன்னனா இருக்கணும். சாதன சதுஷ்டயத்தில் சொல்றார் அந்த விவேகம் வைராக்கியம் ஷமதமாதி ஷட் சம்பத்தி முமுக்ஷுத்வம் அப்படின்னு சொல்லிட்டு, முமுக்ஷுத்வம் அப்படின்னா
முக்தி அடைகிறதில்ல, மோட்சம் அடைவதில்லை ஒரு ஆசை இருக்கக்கூடியவன், அந்த மோட்சம் எப்படி வர்றது அப்படின்னா, அந்த பிரம்மத்தை அறிவதனால் வருகிறது. பிரம்மத்தை ஆத்மாவாக தானாக அறிவதனால் வருகிறது. பிரம்மாத்ம ஐக்கிய ஞானம் எப்பொழுது ஏற்படுறதோ அப்போதான் அவனுக்கு முக்தி மோட்சம். அப்போ அந்த அவனுக்கு முதல்லயே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரம்மம்னு ஒன்று இருக்கு அப்படின்னு. அப்படி யார் அவனுக்கு தெரிந்து கொள்கிறார்களோ, அதை வைத்து அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களால் தான் இந்த வேதாந்தத்துக்குள்ளேயே வர முடியும். அதை தவிர மற்றவர்களால் இந்த உள்ளேயே வர முடியாது. எங்க வந்து இதை அடைவது அப்படின்னு அவர் அந்த இடத்துல கேட்கிறார். அஸ்தி திப்ருவதா அஸ்தி அப்படின்னு அஸ்தி தத்துவவாதினே வாதினகா, அஸ்தி தத்துவவாதினகா. இப்ப நாஸ்திகவாதிகள்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாதிகள், அஸ்தின்னு சொல்பவர்கள் இருக்கிறது அப்படின்னு, அதுதான் ஸ்ரத்தைன்னு முன்னாடி இந்த இடத்துல கட்டோபனிஷத்தில் ஆரம்பத்திலே ஸ்ரத்தா விவேஷ சோமன்யத்தை அப்படின்னு, அவங்க அப்பா இந்த நச்சிகேதரோட அப்பா எப்போ அந்த யாகம் பண்ணார், அந்த யாகம் பண்ணும்போது விஸ்வஜித் யாகம், அந்த யாகத்தில் தானமாக கொடுக்குற எல்லா மாடுகளையும், அப்படிப்பட்ட மாடு அப்படின்னா பீத்தோதகா ஜக்தத்ருடா துக்ததோகா நிரிந்திரியாகா அப்படின்னு பார்த்தோம். அந்த மாடுகளுக்கு எந்த ஒரு சக்தியுமே இல்லை, அது இதுக்கப்புறம் சாப்பிடுமான்னு கூட தெரியல, அப்படி நின்றுருக்கு, அப்படி எப்போ விழுந்து சாகும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அப்படி பலவீனமாக இருக்கு, அப்படி வயசான மாடுகள் எல்லாம். அப்படி அந்த மாடுகளை போய் தானமாக கொடுத்துட்டுருக்கார். அதை பார்த்த உடனே இந்த நச்சிகேதசுக்கு முதல்ல என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்ரத்தை உள்ள வர்றது, ஸ்ரத்தை ஸ்ரத்தாவிவேஷ சோமன்யத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஸ்ரத்தை வந்தது, ஸ்ரத்தைன்னா அந்த இடத்துல எழுதுகிற சங்கரர் அந்த இடத்துல விளக்கம் எழுதும்போது ஆஸ்திக்ய புத்தி அப்படின்னு, அஸ்தி அப்படின்னு யாருக்கு அந்த இந்த பின்னாடி அஸ்தி அந்த உண்மை ஒன்று இருக்கிறது, இந்த இந்த உலகம் மட்டுமே ஒரு எல்லை கிடையாது, இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய புத்தியுடையவன் தான் ஸ்ரத்தாவான் அப்படின்னு. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னு, அப்படிப்பட்ட யார் யாருக்கு அந்த ஸ்ரத்தை இருக்கிறதோ, இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ, அவன்தான் அதை தேடி அந்த ஞானத்தை அடைவான். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னு. ஆக அந்த ஞானத்தை அடைவதற்கு முதல்ல இருக்கு அப்படின்னு, இதெல்லாம் வந்து கணக்கு போடும்பொழுது முதல்ல ஒரு சாதாரணமாக எடுத்துக்கும் போது லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். அது ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் ஹைப்போதிசிஸ் மாதிரி, அது வந்து ஆரம்பத்தில் ஒரு சும்மா ஒரு கொள்கைக்காக அதை வச்சுட்டு, அதை வச்சுட்டு மீதி எல்லா கணக்கையும் போட்டுட்டு கடைசியில் வந்து அந்த எக்ஸ் எடுத்துட்டது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி அதை முடிப்போம். அதுதான் அந்த கணக்கு போடுறதோட ஸ்டைல் மெத்தட். அதுபோல் இந்த பிரம்ம இந்த உபனிஷதம் முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை அதை வைத்து கொண்டு இந்த அந்த பிரம்மத்தை அடைந்த பிறகு இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மை புரிந்துவிடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இங்கே அஸ்தி திப்ருவதா அஸ்தி அஸ்தி தத்துவவாதினே, அவர் அப்படி இருக்கிறவர்கள் தான் யார் அஸ்தின்னு சொல்கிறார்களோ அவர்கள் தான் இந்த வேதத்தின்படி இறக்கிறார்கள், வேதம் சொல்லுவதுபடி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறது. ஆகமார்த்தானுசாரினக, ஆகமம் அப்படின்னா வேதங்கள், ஆகமம் அந்த வேதங்கள் வேதாந்தங்கள் அதெல்லாம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கக்கூடியவர்கள் இவர்கள். ஆகமார்த்தானுசாரினகா ஸ்ரத்ததானாகா அப்படிங்கிறது, இவர்கள் தான் ஸ்ரத்தையுடையவர்கள். குரு வாக்கிய உபதேசேஷு ஸ்ரத்தா விஸ்வாசகா ஸ்ரத்தா அப்படிங்கிறது, குரு சொல்றதுலையும் வேதாந்தம் சொல்லக்கூடிய வாக்கியங்களிலும் யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவன்தான் ஸ்ரத்தை உடையவன் அப்படின்னு. அப்படி அப்படிப்பட்டவர்கள் இவர்கள், அவர்களுக்கு தான் வந்து அந்த அஸ்தின்னு இருக்கிறது தெரியும். அவர்களை தவிர அந்நியத்திர இவர்களை தவிர இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நாஸ்திகவாதிகள். நாஸ்திகவாதினி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, நாஸ்தி ஜெகதகா மூலம், இந்த ஜெகத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு மூலமாக ஒன்றுமே இல்லை. ஒரு கார் சாதாரணமாக ஓடின்ருக்கு அப்படின்னா பார்த்தோன்னே எல்லாருமே சொல்லலாம் அதுக்கு பின்னாடி ஒரு இன்டெலிஜென்ட் காஸ் இருக்குது, அதில் உட்காந்து ஓட்டுக்கும் ஒரு டிரைவர் இருக்கான் அப்படின்னு. இப்போ ஏதோ இந்த ஏரோப்ளைன்லாம் சொல்லுவோம், ஆள் இல்லாத விமானம் அப்படின்லாம், அப்படி சொன்னால் கூட அங்கே அது உள்ள ஆள் இல்லையே தவிர வேறு எங்கேயும் தான் உட்காந்து இயக்கணும் இல்லையா. ஒரு இயக்குவதற்கு ஒரு இன்டெலிஜென்ட் காசு இருக்கணும், அது இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு துரும்பு கூட நகராது அப்படிங்கும் பொழுது, இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் எல்லாம் ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள், அதெல்லாம் ஒரே விதமாக எப்போதும் ஒரே வழியாக சாதாரணமாக நடந்து கொண்டே போயிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா எப்படி ஒத்துக்கிறது. ஆக அப்படி நாஸ்தி ஜெகதகா மூலம் ஆத்மா, இந்த இதுக்கு ஜெகத்துக்கு ஒரு மூலமே இல்லை, ஒரு காரணமே இல்லை, பின்னாடி அதுக்கு இயக்குகின்ற சக்தியாக ஒரு இறைவன் ஒரு பிரம்மம் அது இல்லவே இல்லை அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய அந்த நாஸ்திகர்கள், அவர்கள் என்ன நினைச்சுக்கிறார்கள் அப்படின்னா, நிரண்வயம் ஏதே நிரண்வயம் ஏவே இதம் அப்படின்னு,
அதாவது அண்மையம் அப்படின்னாக்கா இப்போ மண் வந்து அதில் ஊடுருவி பரவி இருந்தது இல்லையா பானையில், அதுபோல நம்ம ஆஸ்திகர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த பிரம்மம் வந்து இந்த ஊடுருவி பரவி இருக்குது இந்த ஜெகத்தில் அப்படின்னு. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இங்கே ஊடுருவி பரவல, இது இங்கே பார்க்கறது தெரியலையா, இது சேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறார் இவர். காரியம் காரியம் நிரண்மயமே வேதம் காரியம், இந்த காரியமாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அது எந்த இதனாலையும் ஊடுருவப்படாமல் எந்த சக்தியும் இல்லாமல் அதுவாக இருந்துருக்கு. அது அழிந்தால் கூட அது எங்கே போகும் அப்படின்னா அபாவாந்தம், அது வந்து இல்லாமல் தான் போகும், அழிகிற காலத்திலேயே அது இல்லாமல் தான் போய் சேரும். நம்ம முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா, எது மண் பானை உடைந்து அது மண்ணாக வந்து மண் துகள் துகளாக உடைந்து போனாலும் கூட அது சத்தில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு முன்னாடி. இங்கே இவர்களுடைய எண்ணம் எப்படின்னா, அது போச்சுன்னா அழிந்து போச்சுன்னா அது இல்லாமல் போயிடும், அபாவாந்தம் பிரவீலியதே இதி அப்படிங்கிறார், அது இல்லாமலேயே போயிடும் அப்படின்னு யார் நம்புகிறார்களோ யார் எண்ணுகிறார்களோ, மன்னியமானே அப்படிப்பட்ட நாஸ்திகவாதினி விபரீத தர்ஷினி, அவர்கள் வந்து இருக்கிறதை தத்துவத்தை உள்ளதை உள்ளபடி பார்க்காமல் வேறு விதமாக எதிர்விதமாக பார்க்கிறார்கள், அதனால் அதை விபரீத தர்ஷினி அப்படின்னு போட்டிருக்கார். அப்படி விபரீத தரிசனம் பண்ணக்கூடிய அவர்களுக்கு கதம் தத் பிரம்ம உபலபியத்தை, அவர்களால் அந்த பிரம்மத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்குறார். தத்துவத்தக உபலபியத்தை உள்ள பிரம்மத்தை இருக்கக்கூடிய பிரம்மத்தை இருக்கக்கூடியவாறு எப்படி அடைய முடியும், நிச்சயமாக முடியாது, ந கதஞ்சன உபலபியத்தே இத்யர்த்தஹா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது எப்படியுமே எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு காலத்திலையும் அந்த அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை யார் முதல்லயே அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களால் அடையவே முடியாது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லி முடிக்கிறது. நைவ வாச்சா ந மனசா பிராப்தும் சக்யா ந சக்ஷுஷா அஸ்தீதி ப்ருவதா அந்யத்ர கதம் தத் உபலபியத்தே அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. அடுத்த மந்திரத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஹரிஹி ஓம் தத்சத், ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.